Hi friends, welcome to Nikki Rishi Vlog. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா. சோ பன்னீர் பட்டர் மசாலா வந்துட்டு எப்படி பண்றதுங்கறதை இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ பாத்தீங்கன்னா ஒரு கடால வந்துட்டு நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். சோ பட்டர் உருகட்டும். உருகுனதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் ஆட் பண்ணிடலாம். இங்க பாத்தீங்கன்னா நான் 1/2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிருக்கேன். சோ வெங்காயம் வந்துட்டு ஒரு அளவுக்கு பெருசா இருந்ததனால நான் 1/2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிருக்கேன். ஆனியன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அளவுக்கு வதங்கட்டும். ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும்ல அந்த அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. சோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு அளவுக்கு வதங்கனதுமே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி ஆட் பண்ணிடலாம். நான் வந்துட்டு ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி பெரிய சைஸ்ல இருந்தங்காட்டி நான் 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி சின்னதா இருந்துச்சுன்னா நீங்க ஒரு 4 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இதுல நான் ஒரு 6-7 வரமிளகாய் ஆட் பண்றேன். நீங்க உங்களுக்கு காரம் அதிகமா வேணும்னா நீங்க இன்னும் ரெண்டும் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு காரம் தேவையில்லை. இதுல நான் இந்த அளவுக்கு வந்துட்டு முந்திரி பருப்பு ஆட் பண்றேன். இதில நான் வந்துட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஆனா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இது நல்லா கூல் ஆகட்டும். கூல் ஆனதும் நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா இது நல்லா கூல் ஆயிருச்சு. இப்போ வந்துட்டு இதை நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு மிக்சி ஜாரில் வந்துட்டு அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கடாய் வச்சிருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த சில்லி பவுடர் வந்துட்டு நம்மளுக்கு கருகிடாம பார்த்துக்கணும். இதில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5-6 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா குக் ஆகட்டும். இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதுல கொஞ்சமா வந்துட்டு கஸ்தூரி மேத்தி வந்துட்டு ஆட் பண்ணிருங்க. சோ அப்பதான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல வந்துட்டு நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். அந்த ஒரு மாதிரி ஒரு அரோமால வந்துட்டு நம்மளுக்கு நல்லா இருக்கும். இதுல வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு குக்கிங் க்ரீம் வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். ஸோ இது குக்கிங் க்ரீம் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு இன்னும் நல்லா க்ரீமியா நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். சோ அவ்வளவுதான் பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். இது மேல கொஞ்சமா வந்துட்டு கொத்தமல்லி கீரையை வந்துட்டு தூவி விட்டுருங்க.
இது மேலே கொஞ்சமாக குக்கிங் க்ரீமை வந்துட்டு லைட்டாக அப்ளை பண்ணிவிடுங்க. நல்லாயிருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். இது வந்துட்டு நம்ம சப்பாத்திக்கு எல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணி பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்துட்டு மீட் பண்ணுறோம். அண்டில் பை பாய்.